Hi friends, எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி விஷஸ். இன்னைக்கு நான் என்னோட ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் எப்படி அவங்க உகாதி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஒரு குவிக்காக ஒரு மூணு டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறாங்க. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கோழிக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, மஞ்சள் ஒரு சிட்டிக்கை, சால்ட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி யூஸ்வலாக எல்லோரும் வந்து மைதா மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கோழிக்கு. இதில் வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணுன்றதுக்காக ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு வந்து மைதா மாவும் சேர்த்துருக்கேன். எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் அப்படி போட்டுட்டு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 2 hours சோக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். கோழிக்கு நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு. இது முன்னாடி மாவு ரெடி பண்ணலையா, இப்போ நல்லா கழுவி வந்து ஒரு ப்ரெஷர் போடலாம். கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் நான் சொல்லியிருந்தேன். வந்து இந்த பாகு நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த பாகோட இந்த ஸ்ட்ரிங்கு பார்க்கும் போதே தெரியும் ஒன் ஸ்ட்ரிங்கு இது பாகம் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கடலைப்பருப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். கடலைப்பருப்பு வேக வச்சதை நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் லைட்டாக பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ நம்ம இதை அதை போட்டுடலாம். இப்போ கையோடு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தோலியும் சேர்த்துக்கலாம். ஆயில் பேப்பரில் நல்லா இந்த எண்ணெயை நல்லா இது பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க இப்படி நம்ம கையிலே தட்டிக்கலாம். ஸோ அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கோழி நல்லா வந்திருக்கு பாருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக்கலையை போட்டுக்கலாம். வேக்கலையை போட்ட பிறகு கடுகு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகையும் தாளிச்சிருக்கேன். கடுகு கருவேப்பிலை இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தாளிச்சிருக்கேன். தாளிச்ச மிளகாய் என்ன 1/2 teaspoon மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பையும் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க பின்னாடி உங்களுக்கு வந்து அவள் பாய்ச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் அவள். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒரு கப்பு அவளில் வந்து இதில் வறுத்துக்கலாம். இந்த வறுப்பட்ட அவள் உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா மாறி இந்த மாதிரி நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இந்த அவளை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்கலாம். ஒன்றும் பதிமா அடித்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ரவை மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த அவள் வந்து நம்மளுக்கு ரவை மாதிரி வந்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றினதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் இந்த திராட்சையும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம்.
நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து நம்ம காச்சின பாலை இல்லனா இல்ல ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அதல நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த அவல வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும் பாத்தீங்களா தெரியும் அவல் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம வந்து ஒரு கப் அவலுக்கு ரெண்டு கப் சக்கரை போடலாம் ஒரு டம்ளர் பால் அதுக்காக நான் வந்து இப்போ மில்க் மேட் போடுறதுனால முக்கா கப்பு சக்கரை இப்போ மில்க் மேட் ஒரு கப்பு போட போகிறேன் நான் மில்க் மேட் போட போகிறேன் ஒரு அது ஒரு கப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் நல்லா ஒரு தாராளமாக போட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா மில்க் மேட் நம்ம போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா பாயசம் ரெடி வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரெசிபிஸ் காமிச்சதுக்காக ஷேர் பண்ணதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரம்யா டேக் கேர் பை பை ஃப்ரெண்ட்ஸ்